1990ல கௌதமி தமிழ் சினிமால ஒரு ஃபேமஸான நடிகையா இருந்தாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம்னு பல மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில வருஷங்கள் இவங்க சினிமால இருந்து விலகியே இருந்தாங்க. அந்த சமயத்துல இவங்களுக்கு கல்யாணமாகி ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை யாரு, இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கௌதமிக்கு 1998ல கல்யாணம் ஆச்சுங்க. இவங்க ஹஸ்பண்ட் நேம் சந்தீப் பாட்டியா. இவங்க ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால கல்யாணமாகி ஒரே வருஷத்துல ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அந்த டைம்ல கௌதமி கர்ப்பமா இருந்தாங்க. 1999ல கௌதமிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவங்க நேம் சுப்புலட்சுமி பாட்டியா. சுப்புலட்சுமி பிறந்ததுக்கு அப்புறமா கௌதமி சினிமால நடிக்கிறதே விட்டுட்டாங்க. கௌதமியோட முழு கவனமும் சுப்புலட்சுமி வளர்க்கறதுல மட்டும்தான் இருந்தது. சின்ன வயசுல இருந்தே சுப்புலட்சுமிக்கு நடிப்பு மேல பெரிய ஆர்வம் இருக்குதாம். இவங்க சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்களாம். இது வரைக்கும் பல டான்ஸ் போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க நடிப்புக்கு தனியா டான்ஸுக்கு தனியா கிளாஸ் எல்லாம் போறாங்களாம். கௌதமிக்கு 35 வயசு இருக்கும் போது அவங்க மார்பக புற்றுநோயினால பாதிக்கப்பட்டாங்க. புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட தன்னோட அம்மாவை ரொம்ப கவனமாவே பார்த்துட்டாங்க சுப்புலட்சுமி. அதே சமயத்துல படிப்புலையும் இவங்க கவனம் குறையல. சுப்புலட்சுமி இப்பதான் ஹைஸ்கூல் முடிச்சிருக்காங்க. அடுத்த வருஷம் இவங்க தமிழ் சினிமால ஒரு ஹீரோயினா அறிமுகமாக போறாங்கன்னு பல வதந்திகள் வந்தது. ஆனா இத பத்தி கௌதமி கிட்ட கேட்டப்போ தன்னோட பொண்ணு படிப்புல மட்டும்தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறதா சொல்லிட்டாங்க. சுப்புலட்சுமிட்ட அவங்க ரோல் மாடல் யாருன்னு கேட்டா டக்குன்னு ஸ்ருதிஹாசன் சொல்றாங்க. அதுக்கு ஸ்ருதிஹாசன், நீ சினிமாக்கு வரும்போது உன்னோட நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணா போதும், அது மூலம் உனக்கு சினிமால மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சுப்புலட்சுமி ஒரு ஹீரோயினா ஆகுறதுக்காக தன்னோட திறமையை வளர்த்துட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.